ஏ அஜய் ஃபேமிலி, காணும் பொங்கல் அன்னைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெல் ராபின்ஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஃபேமஸான ஆத்தர். அவங்க நிறைய பாட்காஸ்ட்டும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு எனக்கு யூடியூப் ஒரு பாட்காஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. அது என்னோடய லைஃப்க்கு யூனிவர்ஸே கொடுத்த ஒரு சூப்பரான மெசேஜ் மாதிரி இருந்தது. அதில் அவங்க லெட் தெம் தியரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த லெட் தெம் தியரி உங்களோட லைஃப்பில் வர ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ், இவங்க ஏன்டா அப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக உங்களுக்கு உங்கள் கிட்ஸ்கிட்டேயோ, உங்களோட ஹஸ்பண்ட்கிட்டயோ, உங்களோட மாமியார் மாமனார் அம்மா அப்பா யார்கிட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண வைக்கும். அது என்னென்னா லெட் தெம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளோட மைண்டை கூல் டவுன் பண்ணுறது. லெட் தெம்னா என்ன, எப்படி தமிழில் சொல்கிறதுனா அவங்க பண்ணட்டும், அவங்கள விட்டுரு, அவங்க என்ன வேணால் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா லெட் தெம்னா அவங்க அதை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கு இன்னொருத்தவங்க இதை இப்படி பண்ணலையே அப்படின்ட்டு நம்மளுக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஏன்னா நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சுருப்போம், அதுலேருந்து அவங்க டீவியேட் ஆகும்போது, அந்த அளவுக்கு அவங்க பண்ணாத போதில் நம்மளுக்கு கடுப்பாகும். இன்னும் கீழே துணி கிடக்கும், எடுத்து இந்த பக்கம் கூட வச்சுட்டு போக மாட்டாங்க. அதே பக்கமே நம்ம வருவோம், நம்ம எடுத்து சேர் மேலேயோ இல்லையோ சோஃபா மேலேயோ மடித்து வச்சுட்டு போவோம். ஏதோ ஒன்று இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளை செம்மையாக கடுப்பேற்றும். ஆனால் நம்ம சுற்றி இருக்கவங்க அதை செஞ்சால் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும் இல்லையா, அந்த நேரங்கள்லாம் கூட இல்லை. ஓகே லெட் தெம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு, எனிவே நான் தான் இதை எடுத்து வைக்க போகிறேன், லெட் மீ டூ இட் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வருது. ஏன்னா அவங்க மேலே நம்ம எதிர்பார்ப்புகளையும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் திணிக்கும் போது, இல்லை ஏன் இவங்க இதை செய்யலை அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகுது. அடுத்த தடவையும் அவங்க அதை தான் பண்ண போகிறாங்க. நம்ம எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அறிவுரைகள் சொன்னாலும் அவங்க கேட்கவே போகிறதில்ல. எனக்கு நான் பவர் இருக்க வரைக்கும் நானே பண்ணிக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரொம்ப அப்படியே ஒரு செயின்ட்லி மைண்ட் செட்டுக்கு வருது. இதோட சாதக பாதகங்களும் நிறைய இருக்குது. என்னடா இப்போ ஒரு டிசிப்ளின்டான கிட்ட நான் வளர்க்க தேவையில்லையா, இதை பண்ண தேவையில்லையா, அதை பண்ண தேவையில்லையா, இப்போ நானே தான் எல்லாமே செய்யணுமா அப்படின்ற அந்த ஆங்கிள்குள்ளேயுமே நம்ம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட பவுண்ட்ரிக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா. ஓகே இதுதான் என்னோடய பவுண்ட்ரி, இதை தாண்டி நான் போகமாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு டெய்லி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கடுப்பேற்றும். இவங்க ஏன் இதை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏன் வந்து யூனோ எனக்கு ரொம்ப குளிருது, இவங்க ஃபேனையே கம்மி பண்ண மாட்றாங்க, இல்லைன்னா ஏசியே கம்மி பண்ண மாட்றாங்க, வெளியே ஏன் இப்படி வந்து வெதர் இருக்குது, ஏன் எனக்கு வெயில் அடிக்கணும்னு நினைக்கும் போது மழை பெய்யுது, ஐயோ நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன் இந்நேரம் பார்த்து பஸ் வரல அப்படின்னு, எதெல்லாம் நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் ரொம்ப நம்ம வந்து சின்ன சின்ன சில்லியான விஷயங்களுக்கு தான் பயங்கர ஸ்ட்ரெஸ் எடுத்துப்போம்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றத நான் கடந்த ஒரு 2 வாரமாக அப்ளை பண்ணி பார்த்துட்ருக்கேன். எனக்கு நிஜமாகவே ரொம்ப ரிலாக்ஸ்டான ஃபீலிங் இருக்குது. ஏன் இதை செய்யலை, ஏன் அதை செய்யலை, ஏன் இதை இப்படி செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோவப்படுற இடத்துலலாம் லெட் தெம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆங்கிளில் அப்ரோச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றுக்கு நான் பக்கத்தில் தான் ஒரு கோயிலுக்கு போகணுன்ட்டு, ஏன்னா பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிற இடங்களுக்கு வந்து நம்ம கார் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இல்லையா. கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் பயணிக்கணும் அப்படின்னா தான் சென்னை மாதிரி இடத்துல கார் எடுத்து இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம்னே நான் சொல்லுவேன். ஸோ பக்கத்தில் இருக்க இடம் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னா நான் வந்து ஆட்டோ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணுறேன். நேற்றுக்கு வேறு பொங்கலில் மாட்டு பொங்கல் அவங்க வந்து கட் பண்ணிட்டே இருக்காங்க, எடுக்கிறாங்க கட் பண்ணுறாங்க. இந்த கடுப்பாயிட்டேன் இந்த ஓலா மேலே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த லெட்டம் தியரி டக்குன்னு மைண்டில் வந்துச்சு. லெட்டம் அவங்க கட் பண்ணுறாங்களா, சரி அதுதான் ரியாலிட்டி இல்லையா. நான் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி அது மேலே கோவப்பட்டு எனக்கு ஏதாவது ஆக போகுதா, ரியலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோஸ் எதுவும் வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது, வீட்டில் அவங்க என்ஜாய் பண்ணும் அவங்களோட புள்ள குட்டிங்களோட. ஸோ லெட் தெம் யார் எடுக்கணுமோ அவங்க எடுக்க போகிறாங்க, மற்றவங்க கட் பண்ணுறவங்கெல்லாம் கட் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்டை வந்து அந்த லெட் தெம் தியரி அப்ளை பண்ணேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு டெட்லைன்லாம் கிடையாது, நான் ஒரு கோயிலுக்கு போகணும் வரணும் அவ்வளோதான் என்னோடய மைண்ட்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அங்கே எனக்கு டெட்லைன் இல்லாதப்போ கூட எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் அங்கே நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இது திருப்பி என்னோடய மைண்டுக்கு கொண்டு வந்து நான் அப்ளை பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே என்னை விட்டு அப்படியே காணாமல் போன மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களோட லைஃப்பில் எதுலலாம் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு 2-3 வாரம் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். உங்களோட ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டே இருக்காரு, இல்லை நீங்கள் நினச்ச விஷயத்தை எதையோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க மறந்துடுறாரு, குப்பை எடுத்து போய் கொட்டுங்க 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 கொட்டுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, அவர் மறந்து போயிட்டே இருக்காரு அப்படின்னா ஓகே லெட்டும் நான் வந்து கனிவாக சொல்கிறேன், கொஞ்சம் அன்பாக வந்து இது பண்ணிவிடுங்களேன் அப்படின்ட்டு ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்குள்ளே போகிறது எல்ஜே ஃபேமிலி நம்மளுக்கு ரொம்ப அந்த பீஸ்
அந்த காம்னஸ் அதை வந்து மைண்டுக்குள்ளே கொடுக்குது. நம்மளோட மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் பலவிதமான டூல்ஸ் வந்து தொடர்ந்து எல்ஜே ஃபேமிலி கொடுத்துட்டே தான் இருக்கேன். நான் என்னெல்லாம் என்னோடய லைஃப்க்கு ஃபிகர் அவுட் பண்ணுறணும், நான் என்னெல்லாம் வந்து எஸ் திஸ் ஒர்க்ஸ் அப்படின்னுட்டு, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுதுப்பா என்னோடய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணுறணும், அதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், எப்போவுமே பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மைண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், மேலே ஃப்ளைட் போகுது அது போட்டும், லெட் இட். ஓகே, ஸோ அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டூல்ஸ் நம்மகிட்ட இருக்கும்போது இல்லை, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம கலங்கி போகும்போது கூட இல்லை, அப்படியே நம்ம வந்து அந்த கலங்கல்களெல்லாம் அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு ஆத்மார்த்தமான அந்த ஒரு கருவியாக இருக்குது. இந்த டூல்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த லெட் இட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள், ஓகே எனக்கு ஃப்ளைட் மேலே போச்சுன்னா அவ்வளோ கடுப்பாக இருக்கும், எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம், மேலே பார்த்தீங்கன்னா அணில் குட்டி கத்திட்டு இருக்கோம், லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடிலாம் வந்து இரிட்டேட்டடாக நான் ஃபீல் ஆவேன், அவ்வளோ நேரம் அது கத்தவே கத்தாது. இங்கே ஒரு அணில் குட்டி வந்து கூடு கட்டியிருக்கு பக்கத்தில், அதோட ஃபேமிலி கத்தவே கத்தாது, நான் கேமரா ஆன் பண்ணும்போது மட்டும் அதுக்கு தெரிஞ்சிடும், கத்திக்கிட்டே இருக்கும். இப்போ என்னோடய மைண்ட் செட்டை இந்த இன்னும் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், அது கத்தட்டும் லெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய குட் வைப்ஸை எனக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு, நான் வந்து என்னோடய பவரை அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு, அண்ட் என்னோடய பவரை நான் ஃபீல் பண்ணுறதுக்கு, என்னோடய அந்த கோரை வந்து அலைன்டாக இந்த யூனிவர்ஸோட வச்சுக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெட் தெம் தியரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ ஹோப் அவங்க அந்த புக்காக ஒன்று எழுதுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அதை ரொம்ப விகரசாக மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லெட் தெம் தியரியை. ஸோ இந்த புக்காக வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன், எல்லாமே நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவேன். இன்னும் இன்டெப்த்தாக நம்ம போவோம் இந்த தியரிக்குள்ளே. பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான், லெட் தெம், ஒரு விஷயம் நடக்குது கடுப்பாக இருக்குது, நம்ம லாவண்யா வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ தான் நல்லா சத்தமாக ஒரு ஏர்ப்ளைன் மேலே பறக்கும், லெட் இட். அதோட ஷெடியூலை நான் மாற்ற முடியுமா? அதில் எவ்வளோ பேர் பறந்துட்டுருக்காங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் ஒரு சின்ன ஒரு ஸ்பெக் அப்படின்றது தானே. அண்ட் அது வந்து எப்படி அவ்வளோ ஒரு காமிங் எஃபெக்டை எனக்குள்ளே ஏற்படுத்துறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மைண்ட் அப்படின்றது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதே நம்ம மைண்ட் தானேங்க. நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியாது, அந்த பீஸை ஃபீல் பண்ணவே முடியாது, எல்லா நேரமும் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியாது. ஆனால் அதிக நேரம் நம்ம பீஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும், தனியாக இருக்கும்போதும் சரி கூட்டத்தோடு இருக்கும்போதும் சரி. நமக்குள்ளே மிஸ் ஆகிறது அப்படின்றது, நம்ம எனக்குள்ளே இருக்கும்போது நான் அமைதியாக இருக்கேனா, அமைதியாக இருக்கணும். நம்ம இப்போ எல்லாருமே எஸ்கேப் ஆகிறோம், மொபைல் ஃபோனுக்கு எஸ்கேப் ஆகிறோம், கொஞ்சம் நேரம் கூட நம்மளால வந்து மொபைல் ஃபோனை விட்டுட்டு இருக்க முடியல, டிவியை விட்டுட்டு இருக்க முடியல, இல்லை யார் கூட சேட் பண்ணும் அதை விட்டுட்டு இருக்க முடியல, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணுன்ற ஒரு நேகிங்கான ஒரு சென்சேஷன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கடந்து உங்கள் கூட கொஞ்சம் நேரம் இதே ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அமைதியாக நீங்கள் மட்டும் உங்கள் கூட உட்கார முடியுதா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னா, அதுதான் மெடிடேஷன், அதுதான் நீங்கள் கற்றுக்குறீங்க உங்கள் கூட உங்களில் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு. இந்த மைண்ட் டூல்ஸ் எல்லாம், அந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பண்ணுற இரிட்டேஷன்லேருந்து உங்களை யூனோ அதை ரெசிஸ்ட் பண்ணாமல் ஓகே லெட் தெம் அப்படின்ட்டு விடுறது வந்து நீங்கள் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூனோ அந்த கண்ட்ரோல் பண்ணாலும் வந்து நீங்கள் தான் பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஆணித்தரமான அந்த ஸ்பிரிச்சுவல் உண்மைகளெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ இன்றைக்கி இந்த அமேசிங்கான இந்த பொங்கல் ஹாலிடேஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் உங்களுக்கு இந்த மெசேஜை நான் கொண்டு வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களோட மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்ஜி ஃபேமிலி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட மைண்ட் தான் எல்லாமே, நீங்கள் உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண பழகலைன்னா உங்களோட மைண்ட் எப்போவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும், அண்ட் அதோட கண்ட்ரோல்குள்ளேயே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்காது, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது உங்களுக்கு. எப்பவுமே வந்து உங்களோட தலையை வந்து வெளியவே அடகு வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான சரியான ஐடியாஸ் வரும்போது அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் இருக்கீங்கன்னா அதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு மைண்டு தான் உங்களுக்கு துணை புரிய போகுது. இந்த ரேடியோ ஸ்டேஷனை கரெக்டாக வரலன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் திருப்பி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட மைண்டை கரெக்டாக இந்த யூனிவர்ஸோட அலைன் பண்ணும்போது உங்களுக்கான மேஜிக் இந்த உலகத்தில் நடக்குது. ஓகே, ஸோ நம்மளோட கிராமர் மாஸ்டரி இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ்களில் இன்னும் வந்து ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். என்ன இந்த 2024 நிறைய பேர் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக கோல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள் உங்களுக்கு தேவை. அதை பற்றின விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின் காமெண்ட்லாம் கொடுத்துருப்பேன். இந்த கிராமர் மாஸ்டரி இங்கிலீஷ் மாஸ்டரில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கிலீஷ் மாஸ்டரியில் TLSRW அப்படின்ற என்னோட ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்குறீங்க. கிராமர் மாஸ்டரியில் த அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் அப்படின்ற இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்குறீங்க. ஒரு தமிழ் மீடியம் பெண்ணா நானே எப்படி என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவென்சியை வளர்த்துக்கிட்டேன், நான் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேன்ற என்னோட அமேசிங்கான சீக்ரெட் டெக்னிக்ஸை இந்த கோர்ஸ்களில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். lavanyajaykumar.com இந்த கோர்ஸ்கள் நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ்கள் தாங்க. உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் இப்போவே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, lavanyajaykumar.com விசிட் பண்ணுறீங்க, பின் காமெண்ட்டை செக் பண்ணுங்கள், மறக்காதீங்க, lavanyajaykumar.com விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான கோர்ஸ்களில் இன்றே இணையுங்க. இந்த இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி தவிர்த்து நான் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட்காக, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக, உங்களோட கரியர் முன்னேற்றத்துக்காக, உங்களோட ஆன்லைன் இன்கம்காகலாம் வந்து நான் கோர்ஸ்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் lavanyajaykumar.com பார்க்க முடியும். lavanyajaykumar.com போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் இன்றைக்கே இணையுங்க. இந்த லெட் தம் தியரியும் மறக்காமல் எப்பவும் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க.